ஹாய் காய்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்ட்ரீம் அகெயின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன், பிகாஸ் நேற்று என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. மெயின்லி பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் வை என்னால் நேற்று வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ரியலி சாரி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, பிகாஸ் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட குவெஷ்சன்ஸ் நிறைய கேட்குறீங்க. ஸோ அந்த குவெஷ்சன்ஸ்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து நேற்று டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைன். ஸோ தட் இஸ் கால்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கார்னர். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கார்னரில் நீங்கள் என்னெல்லாம் குவெஷ்சன்ஸ் கேட்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில், அதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு சர்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன குவெஷ்சன் கேட்டிங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ், ஸோ அதை சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரீம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இஸ் அபவுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதில் என்னென்னலாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அபவுட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் பெட்டராக வாங்கிறதுக்கு. ஃபைன். ஸோ இது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன குவெஷ்சன்ஸ் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் கார்னரில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அங்கே போஸ்ட் பண்ணப்படும். ஸோ உங்களோட குவெஷ்சன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ சப்ஸ்கிரைபர்ஸ் கார்னர் வீடியோ. மிஸ்டர் கௌதம் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, விதியை பற்றி பேசுங்க, இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ப்ரோ, இந்த குவெஷ்சன் நீங்கள் கேட்டிருக்கீங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ எனக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு. ஏன்னா இதில் நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ரியலி தேங்க்ஸ் ஃபார் யூ. ஸோ ஃபஸ்ட் ஃபேட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபேட் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒருத்தர் தனக்கு ஒரு விஷயம் நடந்தது அது வந்து எனக்கு விதி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் நான் இதுக்கு ஆசைப்பட்டேன், எனக்கு இது நடக்கலை, இது என்னோடய விதி அப்படின்றார். ஸோ என்ன கேட்டால், விதின்றது ஒரு ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ். அது இருக்குது அப்படின்னு நினச்சாருனா அது இருக்குது, இல்லைனா அது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேட் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபேட்டுன்றது உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்துக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அதுதான் வந்து ஃபேட். நீங்கள் புத்தாவை எடுத்துக்கோங்க, இல்லை நிறைய ஃபிலாசபர்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து மோஸ்ட்லி இதை தான் சொல்லியிருப்பாங்க. உங்களோட விதின்றது உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்துக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்ற இந்த எஃபெக்டை பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து கயாஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக பிரேசிலில் இருக்க பட்டர்ஃப்ளைஸ் வந்து தங்களோட ரெக்கையை அடித்து பறக்கிறதால டெக்சஸில் வந்து சைக்ளோன் உருவாகுது அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஃபைன். ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு விஷயம் உங்களை பாதிக்கும். ஸோ அதுதான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இல்லை கயோஸ் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சைனாவில் கரோனா வைரஸ் வந்தது. பட் ஆனால் கரோனா வைரஸ்னால் அங்கே வந்து மக்கள் வந்து வெளியில் வரல, நிறைய பெட்ரோல் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பெட்ரோலியம் கம்பெனிஸ்க்கு ரொம்ப லாஸ். ஸோ அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் அதனால் பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி தான் திஸ் இஸ் கால்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாரு, உங்கள் அப்பாவோட ஆஃபீஸில், பட் ஆனால் இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, ஏன்னா அவங்க ஆஃபீஸ் வந்து லாஸ்ட்டில் போகுதுன்றதுனால இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கல. ஸோ உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை இப்போ நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ இந்த பையனுக்கு மூணு விஷயம் இருக்குது. ஒன்று, அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது. ரெண்டு, சரி ஓகேப்பா அப்படின்னு அமைதியாக இருக்குது. மூணு, அதுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸை தேடுறது. ஸோ அவனோட விதி அவன்தான் முடிவு பண்ணுறான். இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்றத்தை அவன் சூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் சாய்ஸஸ். ஸோ உங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய இருக்கும், அதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட விதி அமையும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். This is called fate. It's about your response. So, இதை தான் வந்து புத்தா சொல்லியிருப்பார், யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் அவர் ஓன் டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு.
உங்களோட வாழ்க்கை உங்களோட விதியை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ரொம்ப வந்து இது ஒரு அருமையான வாசகம். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயம் நம்மளை சுற்றி நடக்கும், ஒரு ஒரு விஷயத்துலையும் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, தென் நம்ம எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்றது இருக்குது, எல்லா விஷயமுமே இருக்குது. தென் பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். ஸோ இந்த மூணுத்தையும் எப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளோட டிசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சாய்ஸஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த சாய்ஸஸை நம்ம பெட்டராக சூஸ் பண்ணுறதுக்கு மைண்ட், பாடி அண்ட் ஸ்பிரிட் இது மூணுத்தையும் ஒன்றா வச்சுருக்கணும். ஸோ ஒரு ஸ்டடி வந்து நடத்தியிருக்காங்க, சிம்பிளாக என்னென்னா ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் க்ரியேட் பண்ணுற அந்த வேவ்ஸ், நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது க்ரியேட் பண்ணுற அந்த வேவ்ஸ் திங்கிங், சிம்பிளி திங்கிங், ஓகே, அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டோட திங்கிங் உங்களோட நார்மல் கான்ஷியஸ் பிரெயினோட திங்கிங்கை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை எப்போ வந்து தெளிவாக வச்சுக்கிறீங்களோ, எப்போ வந்து அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், சிம்பிளி மைண்ட், அதை வந்து எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, அதை வந்து எப்போ நீங்கள் பாடி கூடையும் உங்களோட ஸ்பிரிட் கூடையும் கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது நடக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வழி வழியாக கொடுத்துருக்க யோகா இருக்குது. ஸோ யோகாவில் உங்களோட மைண்டை உங்களோட பாடி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம், நார்மலான சிம்பிள் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். அண்ட் உங்கள் மைண்டை ஸ்பிரிட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மெடிடேஷன். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, எப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தெளிவாக இருக்கோ அப்போ உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரோடை க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே 10-15 ஸ்மெல் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அந்த எல்லா ஸ்மெல்லையும் கேப்சர் பண்ணிடுவீங்க. பட் அதுவே நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இல்லாமல் சாதாரண ஒரு நார்மலான ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மட்டும்தான் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்போ நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அப்போது உங்களோட டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் டெசிஷன்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் யூ ஹேவ். உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி எந்தளவுக்கு ஆழமாக தெரியுதோ அந்தளவுக்கு தான் உங்களுடைய முடிவுகள் தெளிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 3 பெண் உங்கள் கிட்டே கொடுக்குறாங்க, அந்த 3 பெண்ணை பற்றியுமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் அதில் பெஸ்ட் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த முடிவு எதை கொடுக்கும், எதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த முடிவை தெளிவாக எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கீங்களோ அப்போ நீங்கள் நிறைய விஷயத்தை அடுத்தடுத்து கற்றுக்கிட்டே இருப்பீங்க. யூ வில் பிகம் அ லைஃப் லாங் லேர்னர். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயத்த கற்றுக்கும் போது உங்களுடைய முடிவுகள் தெளிவாக இருக்கும். ஸோ யுவர் ஃபேட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸஸ். ஸோ தட் இஸ் வாட் அபவுட் ஃபேட். ஸோ இதுக்குன்னு ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் கிடையாது ஃபேட்டுக்குன்னு, பட் ஆனால் ஃபேட்டு வந்து நீங்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் யூ வாண்ட் லூஸ் எனி ஆஃப் த வீடியோ. ஸோ அண்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஸ்ட்ரீம். தேங்க்யூ.